வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் நடைபெற்று வரும் பன்னாட்டு மைய கட்டுமான வேலைகளை விடியாதிமுக அரசு உடனே நிறுத்தக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வ தமிழ் பேரவையினர் நூற்றுக்கணக்கான வள்ளலார் பக்தர்களை போலீசார் கைது செய்தனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்கள். நிச்சயமாக சையத், இந்த விடியா திமுக அரசு வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மைய கட்டுமான வேலைகளை உடனே நிறுத்த வேண்டும் என்று கோரி வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் வந்து இன்று வடலூர் சத்திய ஞான சபை நுழைவாயில் முன்பு வந்து வேண்டுகோள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இந்த விடியா அரசின் காவல்துறை தேர்தல் விதிமுறையை காரணம் காட்டி அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் ஒரு நூற்றுக்கணக்கான வள்ளலார் பக்தர்கள் மற்றும் சன்மார்க் அன்பர்கள் தற்போது வடலூர் பேருந்து நிலையம் முன்பு வந்து ஒன்று கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது அவர்கள் கூறியது என்னவென்றால், அதாவது வடலூர் சத்திய ஞான சபை என்பது ஒரு தலை போன்றது, அதை ஒட்டி இருப்பதுதான் இந்த பெரியவெளி, அந்த பெரியவெளியை வந்து ஒரு பொக்கலின் வைத்து வெட்டி குதறுவது என்பது ஒரு நியாயமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தும் வள்ளலாரின் ஆன்மீக தத்துவத்திற்கு எதிராக வடலூர் சத்திய ஞான சபை பெரியவெளியை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் திரிப்பது சமய நம்பிக்கை எதிரானது என்பது உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை வைத்து அவர் விடிய அரசை கண்டித்து வந்து கோஷங்கள் எழுப்பினர். அப்போது காவல்துறையினர் அவர்களை வந்து போராட்டத்தை கைவிடுமாறு கூறிய போது போராட்டத்தை கைவிடாமல் வள்ளலார் பக்தர்கள் மற்றும் சன்மார்க் அன்பர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் இந்த விடிய அரசின் காவல்துறை வந்து கைது செய்ய முற்பட்டது. அப்போது காவல்துறையினரை கண்டித்து அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இது அதன் பின்பு சாதுக்களையும் சன்மார்க் அன்பர்களையும் வள்ளலார் பக்தர்கள் அனைவரையுமே வந்து வலுக்கட்டாயமாக கைது செய்ய முற்பட்ட போது தற்போது அந்த வள்ளலார் பக்தர்கள் அனைவருமே வந்து ஒரு 300 மேற்பட்டோர் தற்போது விருத்தாச்சலம் கடலூர் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அதாவது ஒரு நியாயமான முறையில் அறுவழியில் வந்து நாங்கள் போராட்டத்தை நடத்தினால் அது இந்த விடிய அரசின் காவல்துறையை வந்து தடுக்க திட்டமிடுவதாகவும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து தங்கள் பெரியவெளியை வந்து பொக்கலின் இயந்திரத்தை வைத்து அது பெரிய பெரிய பள்ளங்கள் வெட்டி கட்டுமான அந்த வரலாற்று சின்னத்தை வந்து அழிக்க முற்படுவதாகவும் கூறி தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.